ஃபோட்டோல இருக்கேன். என்ன தெரியுதா? ஃபோட்டோல இருக்கேன். எம்ஜிஆர் தலைவர், மக்கள் தலைவர். எப்போ பிறந்தார் தெரியுமா? அது தெரியாது. எப்போ இறந்தாரு? இல்லைண்ணா தெரியலண்ணா. ஆனால் இந்த ஃபோட்டோல இருக்கங்க பற்றி தெரியலண்ணா. இந்த ஃபோட்டோல இருக்கீங்க. ஆ ஃபோட்டோல யார்? எம்ஜிஆர். அவரு அவர் எப்போ இறந்தார் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது பிரதர். இந்த ஃபோட்டோல இருக்கங்க பற்றி தெரியும். எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் எப்போ இறந்தாங்க தெரியும்? தெரியாது எப்போ இறந்தாருண்ணா. அவரை பற்றி கேட்குறீங்க, அவருக்கு தெரியாத ஆளே இல்லைங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர்ண்ணா. அவர் எப்போ இருந்தார் தெரியுமா? அது தெரியலண்ணா. எம்ஜிஆர் அவர் எப்போ இருந்தார் தெரியுமாண்ணா? அது ஞாபகம். எம்ஜிஆர் அவர் எப்போ இருந்தார் தெரியுமா? எப்போ இருந்தார் ஞாபகம் இல்லையே. யார்? எம்ஜிஆர் அவர் எப்போ இருந்தார் தெரியுமா? இறந்தார் அது ரொம்ப நாள் ஆச்சு. எம்ஜிஆர்ப்பா தெரியாது. எப்போ இருந்தார் தெரியுமா? நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. எம்ஜிஆர் அவர் எப்போ இருந்தார் தெரியுமா? அவர் 90 இதிலே இருந்தார் நினைக்கிறேன். புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன். இவர் எப்போ இருந்தார் தெரியுமா? ஒரு கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் 24. ஆனால் எந்த இயர்னு தெரியல. எம்ஜிஆர் இது தெரியாதா? அவர் எப்போ இருந்தார் தெரியுமா? 1987 டிசம்பர் 24. எம்ஜிஆர்னு தெரியாதா? எம்ஜிஆர் அவர் எப்போ இருந்தார் தெரியுமா? டேட்டு தெரியல. எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்போ இருந்தார் தெரியுமா? தமிழ் தெரியாது ப்ரோ. தெரியலன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்புறம் இருக்குது. எம்ஜிஆர் அவர் எப்போ இருந்தார் தெரியும்? 1980 நான் சம்திங் 82 தெரியல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அவங்க எப்போ இருந்தாங்க தெரியும்? அவர் இப்போ தான் 17. சரி, எம்ஜிஆரோட உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை பிடிக்குமா இல்லை சினிமா வாழ்க்கை பிடிக்குமா? சினிமா தான் பிடிக்கும். சினிமாவும் பிடிக்கும் அரசியலும் பிடிக்கும். அவர் அரசியல் வாழ்க்கை பிடிக்குமா இல்லை சினிமா வாழ்க்கை பிடிக்குமா? சினிமா வாழ்க்கை தான் பிடிக்கும். சரி, அவர் எத்தனை வாட்டி ஆட்சி காலத்தில் இருந்தார்? அது கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். அவரோட பாட்டு எதுனா ஞாபகம் இருக்காங்க? சினிமா பாட்டு. சினிமா பாட்டு எதுனா? சரி, அவர் ஆட்சி காலம் பிடிக்குமா இல்லை அவரோட சினிமா வாழ்க்கை பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். அவர் ரெண்டு வாழ்க்கையும் எனக்கு பிடிக்கும். அரசியலையும் பிடிக்கும், பொதுநல வாழ்க்கையும் பிடிக்கும். பொதுநல இதுவும் பிடிக்கும். அவர் அரசியலில் பார்த்தா அவர் முதல்ல சத்துணவு கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஏழை குழந்தைங்களுக்கு இலவச கல்வி, அந்த முதியோர் கல்வி, இதெல்லாம் நிறைய ஒரு அது ஏராளமாக இருக்குது அவர் செய்ததெல்லாம். அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட ஆட்சி காலம் தான் இருந்தது. பெஸ்ட்டுப்பா இருந்தது கண்டிப்பாக. மக்கள் அந்த அந்த காலகட்டத்தில் எவ்வளோ விரும்பியிருந்தாங்க? நிறைய விரும்பியிருந்தாங்கப்பா. எல்லா பொருளும் ஈஸியாக கிடச்சிது. பாமாயிலேருந்து எல்லா ஏழைங்களுக்கு எல்லாமே கிடச்சிது. அதனால் அவர் ஆட்சி ரொம்ப பெஸ்ட்டு தான். அவர் அவ்வளோ வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது செஞ்சாங்க தெரியுமாண்ணா? நல்லது என்ன ஓரளவுக்கு என்ன விவசாயிங்களுக்கு பெரிய இது பண்ணார். ஒன் சர்வீஸ் முதல்ல அவர் தான் பண்ணார். அப்புறம் ரெண்டாவது இது பண்ணார். கொஞ்சம் அவர் ஆட்சியில் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருந்தது. மக்கள் போனாங்க, வேலைக்கெல்லாம் போனாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலம் பண்ணியிருந்தார் இல்லையா? 11 வருஷம் பண்ணியிருந்தார். என்னென்னலாம் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் ஞாபகம்? மதிய உணவு திட்டம் காமராஜருக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்தார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு குடிசை இல்லாத இது வீடு, ஹவுசிங் போர்டு அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது. அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஈர்ப்பு நேர்ந்தது? எல்லா இடத்துலையும் அவருக்கு நல்ல பேர், அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் நல்ல பேர், ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே அதெல்லாம் வச்சுக்கிட்டு. இல்லை இல்லை வச்சு அதெல்லாம் இவரமா ஹேர் ஸ்டைல், இவர் கேட்க ஹேர் ஸ்டைல் இருக்குது. இவர் தொப்பி தான் சுத்தம். இல்லை இல்லை அந்த மாதிரி யார் சுத்தினாலும் இவர் போல வராது. யார் எத்தனையோ பேர் தான் தொப்பி போட்டாங்க, கிளாஸ் போட்டாங்க. இவர் வழி வராது. இவர்கிட்ட கையெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். நான் கை கொடுத்துருக்கேன் கையை. அது நான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது ஒரு மேரேஜுக்கு வந்திருந்தார். அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னே அப்போது முதலமைச்சர் ஆகலை. அதுக்கு முன்னே வந்திருந்தார். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னே ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தார். அப்போ அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதை கையை பிடிச்சி நல்லா குழுக்கும். ஆமாம், மக்கள்கிட்ட இருப்பார். யாருமே விரும்பாத இல்லை, எல்லாருமே விரும்புவாங்க. அப்புறம் அவ்வளோதான், வேற என்ன? எல்லாம் நல்லது தான் செஞ்சார். கட்சிக்காரன்ற முறையில் இல்லை, பொதுவாகவே நல்லது தான் எல்லாமே செய்யணும். அவரோட அரசியல் வாழ்க்கை பிடிக்குமா இல்லை சினிமா வாழ்க்கை பிடிக்குமா? அவர் சினிமா வாழ்க்கை ஃபஸ்ட்டு பிடிச்சது, அரசியல் வாழ்க்கை அதை விட பிடிச்சிது. அவர் இருக்கும்போது ஆட்சி காலம்லாம் எப்படின்னு இருந்தது? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அவருடைய இழப்பை எப்படி உங்களால் தாங்க முடிஞ்சது? 4 நாளாக 3 நாளாக நல்லா சாப்பிடல. 3 நாளாக சாப்பிடல, அவ்வளோ ஃபீலிங் இருந்தேன். நேரில் பார்த்துருக்கீங்க? ஆ, நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இங்கே நம்ம எக்ஸிபிஷனில் வந்தார், அப்புறமா அப்போ கையெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். எம்ஜிஆர்னாலே உங்கள் ஞாபகம் பார்த்துருக்கேன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கை பிடிக்குமா இல்லை சினிமா வாழ்க்கை பிடிக்குமா? நாங்கள் பக்கா டிஎம்கே, ஆனாலும் எம்ஜிஆரோட படம் நல்லா பார்ப்பேன், ஏன்னா பாட்டெலாம் நல்லா இருக்கும், அரசியலும் பிடிக்கும், ஏன்னா எங்கள் கட்சியில் தானே பிரிஞ்சு போனோம்ல. அவர் எம்ஜிஆர்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டு தானே இருக்கு? தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் முகம் துடைத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ. அவருடைய அரசியல் வாழ்க்கை தான் பிடிக்கும். ஆமாம், அவர் சினிமாவில் எப்படி நடித்தாரோ அந்தமாரி அரசியல் வாழ்க்கை ரியலாக இருந்துட்டு இறந்தார். அவருக்காக எதையும் எடுத்துன்னு போல, அவருடைய அத்தனை உடைமைகளையும் கூட கண் தெரியாதவங்க காது கேட்காதவங்களுக்காக தான் அவர் வந்து அர்ப்பணிச்சுட்டு போனார் அவருடைய உடைமைகள். அவருடைய சினிமா தான் பிடிக்கும். அரசியல் நம்மளுக்கு அனுபவம் இல்லை, தெரியாது, சினிமா பார்த்துக்கிற பிடிக்கும். எங்கள் வீட்டு பிள்ளை பிடிக்கும். எம்ஜிஆர் சார்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர பாடல்கள் என்னென்ன, எந்த பாட்டு வந்து ஞாபகம்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார். அவரோட சினிமா வாழ்க்கை பிடிக்குமா இல்லை அரசியல் வாழ்க்கை? ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும். அவர் இருக்கும்போது ஆட்சி காலம் அப்படின்னா நல்லா சிறப்பாக நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரடியாக நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசு அப்போ எனக்கு நான் நேரடியாக நான் பார்க்க, ஆனால் கூட்டத்தை வந்துடும் நான் பார்த்துருக்கேன். அவர் மக்களை எப்படின்னு ட்ரீட் பண்ணுவார்? அரசியல் நல்லா நல்ல வழியில் நல்ல ஒரு வழி நடத்தினார், நல்ல ஒரு வழிகாட்டியவும் படத்தில் வந்து நல்ல வழிகாட்டியவும் இருந்தார், நல்லா சிறப்பாக பண்ணார் அவர்.